எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலும்பு இல்லாத சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் சோளம் மாவு கார்ன்ஃப்ளவர், கடைசியாக 1 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை மாவு எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெயை சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சூடாகிற டைம் போதும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த சிக்கன் வந்து எலும்பில்லாத சிக்கனாக இருக்கிறனால சீக்கிரமே நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். நான் வந்து 10 மினிட்ஸில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ரொம்ப நேரம் நீங்கள் போட வேண்டாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் ஃப்ரை ஆச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். அப்புறம் நமக்கு டிஷ் வந்து சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடிக்கும்போது ஹார்டாக இருக்கும். 10 மினிட்ஸில் கரெக்டாக நீங்கள் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் வெந்துடுச்சு. பபிள்ஸ் நல்லா கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனில் நம்ம சிக்கன் பொறிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது 5 பெரிய சைஸ் பூண்டு பொடியாக நறுக்குனது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. அப்புறம் 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணினது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்து கேப்சிகம் போட்டுக்கலாம். நான் 1/2 கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்த உடனே 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் 3 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாஸ் எல்லாம் இந்த சிக்கன் மேலே கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு 1 பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிக்கனில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா டாஸ் பண்ணி எடுங்க. அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா அடியில் செடிமெண்ட்ஸ் மாதிரி கார்ன்ஃப்ளவர்லாம் போய் செட்டில் ஆயிரும். அதனால் நல்லா 1 ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சிட்டு நம்ம அதில் ஊற்றிட்டு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம கடைசியாக 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதையும் பொடியாக நறுக்குனது, இதையும் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சில்லி சிக்கனுக்கு, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.